சிறு வயதில் மின் விபத்து ஒன்றில் தன் இரு கைகளையும் இழந்த பின்னும் தன்னம்பிக்கையை இழக்காத நாயகன் தருமபுரியை சேர்ந்த வெங்கடேசன். இதை அழுத்திச் சொல்ல காரணம், தன்னுடைய விடாமுயற்சியால் கைகளை இழந்த பின்னரும் தன்னம்பிக்கையால் நீச்சல் போட்டியில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி தற்போது அரசு பள்ளி தமிழாசிரியராக உள்ளார் வெங்கடேசன். மேற்கொண்டு நீச்சல் போட்டியில் தான் பங்கு கொள்ளவும் குறிப்பாக சர்வதேச போட்டியில் பங்கேற்கவும் அரசு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார் அவர். தருமபுரி மாவட்டம் மூக்கனஹள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரியும் வெங்கடேசன் தருமபுரி மாவட்டம் எம் ஒட்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பெருமாள் என்பவரின் மகன் ஆவார். 5ஆம் வகுப்பு படிக்கும் போது விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரத்தில் வெங்கடேசன் கை வைத்ததில் அவருடைய இரு கைகளும் கருகியது. பின்னர் இரு கைகளும் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது. அதன் பின்னர் படிப்பு ஒன்றே ஆயுதம் என கருதி இன்று ஆசிரியராக உயர்ந்து நிற்கிறார். கால்கள் மூலம் எழுதவும் புத்தகங்களை புரட்டவும் உணவு அருந்தவும் என பழகிக்கொண்ட வெங்கடேசன் தண்ணீரில் நீந்துவது சைக்கிள் ஓட்டுவது போன்றவற்றையும் கற்றுத் தேர்ந்திருக்கிறார். தருமபுரியில் இடைநிலை ஆசிரியர் பயிற்சியை முடித்துவிட்டு சென்னையில் தனியார் கல்லூரியில் பிஎட் எம்எட் படித்து முடித்த இவர் விளையாட்டிலும் மற்றவர்களைப் போல் சாதனை படைத்து பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இந்திய பாரா ஒலிம்பிக் கமிட்டியும் மகாராஷ்டிர மாநில பாரா ஒலிம்பிக் சங்கமும் இணைந்து நடத்திய தேசிய அளவிலான போட்டிகள் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் சார்பில் பங்கேற்ற வெங்கடேசன் ஃப்ரீ ஸ்ட்ரோக், பேக் ஸ்ட்ரோக், பட்டர்ஃபிளை என பல பிரிவுகளிலும் வெற்றி பெற்று 4 பதக்கங்களை வென்று இந்திய தனிநபர் சாம்பியன் பட்டத்தை வென்றதோடு சர்வதேச போட்டியில் பங்கேற்று அதிலும் வெற்றி பெற்றுள்ளார். இதேபோல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நீச்சல் போட்டி, நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் என அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம் என பல பரிசுகள் பெற்று சாதனை புரிந்துள்ளார் வெங்கடேசன். இவரது திறமையை பாராட்டி இவர் படித்த படிப்புக்கு ஏற்றவாறு அவரது சொந்த ஊரான மூக்கனூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியர் தற்காலிக பணிக்கான ஆணையை வழங்கியது தமிழ்நாடு அரசு. அங்கு கடந்த சில ஆண்டுகளாக ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். சைக்கிள் ஹேண்டில் உடலை வைத்து தினமும் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவர் பணியாற்றும் பள்ளிக்கு சென்று வருகிறார். போக்குவரத்து அதிகம் உள்ள சாலைகளிலும் சைக்கிள் ஓட்டிச் செல்கிறார். பள்ளியில் மாணவர்கள் எழுதும் வீட்டு பாடங்களையும் தேர்வு தாள்களையும் வாயில் பேனாவை வைத்து திருத்தியும் கையெழுத்திடுகிறார். இந்நிலையில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வாங்கி நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் எண்ணம் வெங்கடேசனுக்கு உள்ளது. 2011 முதல் தற்போது 2021 வரை, இந்த 2022 இப்போ தற்போது வரை பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற மாவட்ட அளவில், மாநில அளவில் மற்றும் தேசிய அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான, அதாவது பாரா விளையாட்டுக் கழகம் நடத்துகின்ற நீச்சல் போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பரிசுகளை பெற்று வருகிறேன். தருமபுரி அடுத்துள்ள மூக்கநெல்லி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியர் பணியாற்றி வருகிறேன். இதற்கு என்னுடன் பணிபுரிகின்ற ஆசிரியர்களும் சரி, தலைமை ஆசிரியர் மற்றும் மாவட்ட கல்வித்துறை, மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், தருமபுரி பிரிவு இணைந்து எனக்கு பல்வேறு உதவிகள் செய்ததன் காரணமாக தொடர்ந்து இந்த போட்டிகளில் பங்கேற்க முடிகிறது. தமிழக அரசுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் என்னுடைய ஆசிரியர் பணியானது தற்காலிக அடிப்படையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஆசிரியர் தகுதி தேர்வுகளை தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நிபந்தனை தளர்த்தி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து உதவி செய்யுமாறு பணியன்போடு இந்த நேரத்தில் அவரை கேட்டுக்கிறேன். என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகளை இன்னும் நிறைய பேர் விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்கிறதாகவும், கேஷ் ப்ரைஸ் கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் 11 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இது விளையாட்டுத்துறை எடுத்துக்கினாக்க 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறன் விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள். இது தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற விளையாட்டு போட்டியும் சரி, மத்திய அரசு நடத்துகிற விளையாட்டு போட்டியிலும் சரி, மற்ற நார்மல் பர்சனுக்கு வழங்குகின்ற ஊக்கத்தொகையை மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கும் வழங்கி வாழ்வுதரத்தை மேம்படுத்த தமிழக அரசு முன்வரும் என்று நம்புகிறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா மாநிலம், மத்திய பிரதேச மாநிலம், அசாம் மாநிலம் போன்ற எண்ணற்ற மாநிலங்களிலே மாற்றுத்திறனாளிகள் மாநில அளவிலும் மற்றும் தேசிய அளவில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு தங்கப்பதக்கத்துக்கு 3 லட்சம் ரூபாயும், வெள்ளிப்பதக்கத்துக்கு 2 லட்சம் ரூபாயும், வெங்கலப்பதக்கத்துக்கு 1 லட்சம் ரூபாயும் வழங்கி அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறது. தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஐயா அவர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் துறையை தன் கைவசம் வைத்து கொண்டு இருக்கிறார். என்னென்ன தேவை, மாற்றுத்திறனாளிகளுடைய தேவைகளை நன்கு அறிந்தவர். அவருடைய நல்லாட்சியில்
எங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளி பிறக்க வேண்டும், அவர் வாழ்வு பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும் என்பதற்காக ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறோம். எங்களுக்கு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடும் மற்றும் ஊக்கத்தொகையும் வழங்கி உதவி செய்யுமாறு, சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் பட்சத்தில் தமிழக அரசு ஊக்குவிக்கின்ற வகையிலே எனக்கு அனைத்து உதவிகளும் செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நம்ம பார்க்க போற தலைப்பு நீதி வெண்பா. இந்த நீதி வெண்பா வந்து பக்கையில் பலருக்கும் நம்பிக்கையாக திகழும் ஆசிரியர் வெங்கடேசனின் குரலுக்கு அரசு செவிசாய்க்குமா?